யாவது பாத்துக்கல ரொம்ப சந்தோஷம். வாலிபு பிள்ளைங்க ஆண்டு ரொம்ப நேசிக்கிறாங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் தான் என்ன நினைப்போம்னா ஆண்டு நம்மள பிடிக்கல அப்படிதான் நம்ம நினைப்போம். பிகாஸ் நம்ம நம்ம லைஃப்ல நம்ம நிறைய காரியம் செஞ்சிருக்கோம், சரியானதும் செஞ்சிருக்கோம் தவறானதும் செஞ்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் எப்பவுமே நம்மளை நேசிக்கிறதா இருக்காங்க. நம்ம தப்பு செய்வோம் ஏன்னா நம்ம ஃபிளஷ்ல இருக்கோம். ஆனா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் அவர் உயிரை கொடுத்து மறைச்சு நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யோசிக்கிறோம்
உனக்கு ஒண்ணும் தெரியல பாரு, நீ சர்ச் போற, நீ யூத் மீட்டிங் போற, ப்ரே பண்றியா அப்படின்னு நம்ம ஏன் வலிக்கிறோம்னா, நம்மளுடைய டைரக்ஷன் ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி வச்சிருக்காரு, ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா அப்படி மாறிடுவீங்க. வெரி சிம்பிள், ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு பணி வைக்கும் போது நம்ம வந்து எதுக்கு செவி கொடுக்கறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஃப்ரெண்டை யாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஃப்ரெண்ட் இன்னொன்னா அவங்க எவ்வளவு கேட்டோம், அவங்க நான் தப்ப முடியாது, அவங்க என் லைஃப்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அட்வைஸும் நீங்க ட்ரை பண்ணல, நீ எப்படி இருக்க, நைட்டு வெளியவா, நம்ம பண்ணி போலாம், நைட்டு வெளியவா, இது பண்ணு அது பண்ணு, அவங்க சொல்றது நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். இந்த லைஃப்ல நம்ம செய்யற ஒரு பேசிக்கான ஒரு காரியம். ஆனா தேவ பிள்ளையா இருக்கிற நம்மளுக்கு பரிசுத்தாவே இருக்கிறார், அவர் உனக்கு வர இது சரியா தப்பா நம்மளுக்கு தெரியும், தெரியாது நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா நீங்க அதை செய்யுங்களா செய்யறது டிசிஷன் நம்ம கையில் இருக்கு. நான் அதை செஞ்சிருந்தேனா இங்க நான் நின்றுக்க மாட்டேன், நான் பேசிருக்க மாட்டேன், உங்க அப்பா சாட்சியா ஆண்டு நிறுத்திருக்க மாட்டேன், என் லைஃப் வேற மாதிரி போயிருக்கோம். ரெண்டாவது என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுல ஒருத்தவங்க வந்து ரொம்ப பிரபலமான ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, நிறைய ஆக்டர்ஸ் சந்திப்பாங்க, நிறைய பாடகர் சந்திப்பாங்க, எப்படி இருக்கும் சே நம்மளும் மின்னுக்கு நின்று ஒரு ஏதாவது ஒரு எபிசோட் இருக்கும், அத்தனை எபிசோட் சொன்னாங்கப்பா நம்ம நடிச்சா எப்படி இருக்கும், நம்ம டிவியில் எல்லாரும் பார்ப்பாங்க, ஃபேமஸ் ஆயிடும். நான் யோசிப்பேன் நீ ஏதாவது செய்யணும்னு வீட்டில் சொல்லுவது என்ன செய்யுது அப்படின்னு இருக்கும். அப்போ நான் ஒரு ஜோக் கூட கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம யாராவது ஒரு பேங்க் எடுத்துகிட்டு போனால் அதை ஹைலைட்டாக வந்துடும் நியூஸில், அப்படியாவது நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிருக்காமே. ஆனால் எப்படி ஆகணும் இல்லை ஃபேமஸ் ஆகிருக்கலாம், மற்ற மாதிரி ஆகிருக்கலாம், நம்ம எத்தனை பேர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியும். நான் யோசிச்சிருக்கேன் மற்றவங்க மாதிரி இருக்கலாம், ஏன்னா நான் இப்படி இருந்தால் தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லையே, என்ன யாரும் மதிக்கலையே, நான் ஒரு ரெண்டாவது பிள்ளை தானே எவரேஜாக படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ யார் மாதிரியாவது இருக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஐடென்டிட்டியை இழந்து ஆண்டோடைய அழைப்பை இழந்து நம்ம உலகத்துக்கு டர்ன் பண்ணிடும். அப்படி போகும்போது ஆண்டு சித்தத்தில் நம்ம நினைச்சிருக்க முடியாது. கம் பேக் டு த ஸ்டோரி, இப்போ குற்றலையால் அந்த ஸ்டாஃப் அந்த என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்பவுமே என்னை கூட்டிட்டு போவாங்க, நானும் அவங்களோட ஃபாலோ பண்ணுவேன். பார்க்கும்போது நான் இவங்களால நம்ம மீட் பண்ணுறோம், இவங்களெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம், நேரில் பார்க்குறோம், இன்னும் பார்த்தா எப்படி இருக்கும், அடுத்த வீட்டில் இன்னும் இன்னும் டீப்பாக போகணும், ஏன்னா அந்த காரியம் நல்லா இருக்குல்ல. ஆனால் உலகத்துக்கு காரியம் அது போக 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 என்ன நடக்கும்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற டைரக்ஷனை நம்ம மாற்றிடுவோம். ஆண்டு வந்து நம்மளுக்கு என்ன அழைப்பு வச்சுருக்காரோ அதை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம். வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் கூட்டம் யார் யார் கூட நீங்கள் பழகிறீங்க, யார் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க. நம்மளெல்லாம் சொல்லுவாங்க நீ என்னதான் சர்ச் போற, என்னதான் ப்ரே பண்ற, ஆனா அதுதான் செய்யணும். ஆண்டவர் என்ன செய்வார்னா மூலக்கணக்கா தலைக்கலமாக்குவாரு, இல்லை அந்த மாதிரி பேயாக்குவாரு. நீங்க வாழ்னு சொல்றாங்களா அந்த வாழ ஆண்டு பயன்படுத்துவாரு. சொல்லுவாங்க உங்களுக்கு படிக்க தெரியல, நீ இன்னும் எப்படி குண்டா இருக்க, இன்னும் கருப்பா இருக்க, எப்படி இருந்தாலும் எல்லாரும் நம்ம சொல்லதான் பண்ற. ஆனா ஆண்டுக்காய் நம்ம வாழும் பொழுது ஆண்டு நம்மளை ரொம்ப உயர்த்து வச்சு பார்ப்பாரு. ஆண்டோட கண்ணில் எப்பவுமே நம்ம ஒரு மாஸ்டர் பீஸ் தெரியுமா, மாஸ்டர் பீஸ் தான், எந்த பீஸ் மாதிரியும் இல்லை, அது ஒரு ஸ்பெஷல். அவங்க கண்டி நாங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். நான் அந்த நேரத்தில் என் டிசிஷனை தப்பா எடுத்திருந்தா, நான் புத்தகத்தில் எனக்கு போயிட்டே எடுத்திருந்தா, இல்லை என் ஃப்ரெண்டு சொல்றாங்க இதை ட்ரை பண்ணு இதை செய்ய நல்லா இருக்கு சரி ட்ரை பண்ணியிருந்தா அப்படியே போயிருந்தா இங்கே நான் நின்றுக்க முடியாது, ஆண்களுடைய ஊழியத்தை செஞ்சிருக்க முடியாது, ஆண்களுடைய எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் செஞ்சிருக்க முடியாது. அப்படியாக நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், எல்லாருக்கும் சவால்கள் இருக்கு, யங்கா இருக்கிற நம்மளுக்கு தான் சவாலாகவே இருக்கும், நம்ம பரிசுத்தத்தில் ஒரு சவால் இருக்கும், நம்ம ஆண்டோட வேதத்தை வாசிக்க முடியாது, ப்ரே பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு எப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை ப்ரே பண்ண டெய்லி பண்ணுறீங்களா அல்ல தானே டிஃபிகல்ட். ஆனால் நம்ம ஆண்டு நம்மளுக்கு ஒரு ஆய்வு வச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது கூட உங்க லைஃப் நீங்க சமீப் பண்ணும்போது கூட ஆண்டு கண்டிப்பா உதவி செய்வார். நீங்க எத்தனை பேர் தெரியல எந்த மாதிரி இதுக்கும் நீங்க உதவல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆண்டு உங்களை தான் பயன்படுத்துவாரு. தெரியுமா நான் அவ்வளோ அவ்வளோ டீப்பா போகாம எதுக்குமே வேஸ்ட் இல்ல, நான் எதுக்குமே பயன்படுத்த மாட்டேன் அப்படி யோசிச்சது இல்லையா தான் ஆண்டு நீங்க விழுந்து கொண்டு வந்து நின்று உங்ககிட்ட பேச வச்சிருக்காரு. சோ ஆண்டு நாமத்தை கொடுக்கறதுக்கு தான்
யோசிச்சு பாருங்க, அவங்க செஞ்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க, ஆனா அந்த பாவம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் பொழுது நீங்க என்ன செய்ய போறீங்க? ஃபியூச்சர்ல நீங்க பெருசா 10 பேருக்கு ஆண்டு பத்தி சொல்லலாம், நீங்க வாழ்ந்து இன்னொரு 10 பேருக்கு ஆண்டு எவ்வளவு நல்லவரு உங்களையும் காப்பாத்துவான்னு சொல்லி ஆண்டு நானும் நீங்க சொல்ல வேணாம். அதெல்லாம் நடந்து கொள்ளணும்னா பிசாசு ஒரே 3 காரியத்துக்கு தான் வரும், திருடு கொல்ல அழிக்க. எப்படி வருவாங்களோ வருவாங்க, ஆனா இந்த 3 காரியத்துக்கு மட்டும்தான் பிசாசு வருவாங்க. சோ உங்களுக்கு கேட்கிற அட்வைஸும் சரி, நீங்க செஞ்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்க என்வாயர்மெண்ட் யார் கூட இருக்கிறீங்க, டெய்லி என்ன கேட்கறீங்க, என்ன போன்ல பாக்குறீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஆண்டு கிட்ட வருதா இல்ல வேற யார்கிட்ட வருது அப்படி சொல்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது யாரும் சொல்ல முன்மாதிரியாக இருந்து ஆண்டு பயன் மாற்று கட்டுங்க ஆண்டு பயன்படுத்துவாங்க.